வேலையோ யார் யார் அவளை குடிக்க வச்சு ஆட வச்சாங்களோ அவங்க தலையை வெட்டி அம்மன் கோயில்ல தோரணமா கட்டிடுவேன். வேணும்னு யாரும் செய்யல, இதெல்லாம் அம்மனுக்கு செய்ய வேண்டிய சடங்கு. ஆஹா, அப்படியா? வச்சுக்கிட்டு தானடா தாழ்த்தப்பட்ட மக்களை மேலும் மேலும் அடிமையாவே வச்சுக்கிட்டு இருக்கீங்க. டேய், இந்த ஊர்ல தங்க பாண்டின்னு ஒருத்தன் உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி சடங்குகள் இனிமே நடக்கவே கூடாது. டேய், என்னடா முழிக்கிறீங்க? அவங்க எல்லாரையும் கூட்டிட்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்த்து வைத்தியம் பண்ண சொல்லுங்க. போங்கடா. உங்கள எவனுக்காவது அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டி புருஷன்னு சொல்லிக்கிற தைரியம் இருந்தா போங்கடா. ஆண்மை இருந்தா தாலி கட்டி அதுக்கப்புறம் குடும்பம் நடத்துங்கடா. என்ன, அந்த பொண்ணுக்கு கல்யாணமா? அபச்சாரம் அபச்சாரம் அபச்சாரம். எதப்பா அபச்சாரம்னு சொல்றீங்க? நாங்களும் மனுஷங்க தான்ப்பா. எங்க இனத்து பொண்ணுங்களோட படுத்து பிள்ளைங்களை பெத்துக்கிறாங்களே, பிள்ளைங்களை பெத்துக்க உதவுறவங்க தாலி கட்டுக்கு உதவ மாட்டாங்களாப்பா? அவ்வளவு கேவலமா போச்சா எங்க? ஏனா பேசுங்கப்பா. அண்ணா அண்ணா, எத்தனை நாளைக்கு அப்புறம் நீ வாய திறந்த? அண்ணா, அண்ணன் சொல்றதுதான் உண்மை. இங்க பாருங்கப்பா, எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு சொன்னீங்களே, இப்ப உங்க எல்லாரையும் கூப்பிடுறேன், வாங்கப்பா வாங்க. உங்கள யாரு என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறீங்களோ கட்டுங்க, தாலி கட்டி குடும்பத்தை நடத்துங்கப்பா, வாங்க. அவங்க எப்படி வருவாங்கம்மா? அவங்க ஆம்பளையா இருந்தா தானே? யோ, நீ ஆம்பளையா இருந்தா அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டு பார்க்கலாம். டேய், அதான் அம்மனோட உத்தரவா இருந்தா கண்டிப்பா கட்டறேன்டா. செல்லம்மாவன் நான் மனைவி ஆயிட்டுறேன். வா செல்லம்மா. வேலையா ஐயா? வேலையா ஐயா? வாங்க சின்னையா. ரொம்ப நல்லா இருக்கு, இதான் நம்ம வீடா? சிச்சி, இது நம்ம வீடு இல்ல. நம்ம வீட பார்த்தா தலை சுத்தி கீழே விழுவேன். இது நம்ம தோட்டம். பரவ, ஏன் இங்க குட்டியா? நீங்க அங்க போறதுக்கு இன்னும் டைம் இருக்கு. எங்க வழக்கப்படி ஆகாய அளவு பந்தல் போட்டு ஊருக்கெல்லாம் தெரியப்படுத்தி மேலதானத்தோட ஜாம் ஜாம்னு எல்லார் முன்னாடி நம்ம கல்யாணம் நடக்கணும். அது வரைக்கும் நாம ரெண்டு பேரும் இங்கேயே குடும்பம் நடத்தலாம். ஐயா, இது தாழ்த்தப்பட்ட. ஏய், யாரா தாழ்த்தப்பட்டவ? நீ யாரா? உன்னை நம்பி நான் இதெல்லாம் எப்படி ஒப்படைச்சிருக்கேன்? ஏய், இந்த தங்க பாண்டிக்கு ஏழை பணக்காரங்கிற வித்தியாசம் எல்லாம் கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு எல்லாரும் ஒண்ணுதான்டா. வேலையா ஐயா, இன்னில இருந்து செல்லம்மா தாழ்த்தப்பட்ட பொண்ணு இல்ல, உங்க எல்லாருக்கும் சின்னம்மா. என்ன, ரொம்ப நல்லது ஐயா. அம்மா இல்லையம்மா, என் செல்லம்மாவோட வாழ்க்கை நல்லபடியா அமையணும். அம்மா பெரியூர் குடும்பத்துல இருந்து வராங்க, எல்லாரையும் வெளிய அனுப்பு. சீக்கிரம் சீக்கிரமா போங்க போங்க சீக்கிரம். பூசாரியா பூசாரியா, மந்திரம் சொல்றத விட்டுட்டு அங்கேயே போறீங்க? பெரியவர் குடும்பத்துல இருந்து வராங்கம்மா, பூஜை அப்புறம் பாத்துக்கலாம், முதல்ல இங்க இருந்து போலாம். செல்லம்மா வாமா வாமா போயிடலாம். அதெல்லாம் முடியாது, என் பூசை அரைக்குறைய நிக்க கூடாது. பூசாரியா வாங்க, வந்து பூஜை பண்ணுங்க. யாரு நீ? இந்த ஊரு புதுசா? எங்களை யாரு நினைச்ச?
என்னடி அப்படி பாக்குற? ஓடி வெளிய. அம்மாடி அம்மா, என்ன ஏகத்துக்கு பேசுறீங்கம்மா? வேலையா? நான் யாருங்கறது சொல்லியா? இப்ப எதுக்கு மாதலாம்? வாமா வாமா. என்ன நீ இப்படி பயந்து சாவற? அம்மா, என்ன யாரை நினைச்சிட்டு இருக்கீங்க? இந்த ஊரிலேயே பெரிய மனுஷர் தங்க பாண்டியர் இல்ல? அவர்தான் என் பொறுசர். செல்லம்மாங்கிற இந்த பொண்ண சின்னையாவோட தோட்டத்துல வச்சு விபச்சாரம் பண்ணுனியா இல்லையா? பண்ணையா? என்ன சொல்றீங்க வேலை? சொல்றா சொல்லு, எத்தனை நாளா இந்த பொண்ண வச்சு விபச்சாரம் பண்ணிட்டு இருக்க சொல்லு. ரொம்ப நாளா, ரொம்ப நாளாவே இந்த பொண்ண வச்சு விபச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்க. அம்மா வேலையா, போலீஸ்கார் அடிச்சு போட்டாங்கன்னு வழிய போட்டுட்டு இல்லையா? நான் விபச்சாரி இல்லையா? சம்சாரியா? சம்சாரி அதோ என் புருஷர் அங்க உட்கார்ந்திருக்காரு பாத்தியாடா, அவர் கூட தான் நான் குடும்ப நடத்துல. ஏ பொண்ணு, உன் ஊரு கண்ணமன் ஊரு தானே? அந்த ஊருக்காக உன்னை அர்ப்பணிச்சிட்டேல்ல? ஆமாங்க மாமா. விபச்சாரி, பணத்துக்காக பத்து பேர் கூட படுக்கிறவ, எல்லாரும் முன்னாலையும் கோவில் விழாவில தலங்க கட்டி ஆடுறவ, நீ என்ன மாமான்னு கூப்பிடுறியா? நாக்க வெட்டிடுவேன். என் புள்ள உனக்கு புருஷனா? ஆமாங்க. அம்மனுக்கு படிச்ச பலாரும் கெட்டு போச்சுன்னா கூட அத கண்ண ஒத்திட்டு சாப்பிடுறவையா நானு? அந்த அம்மன் மேல சத்தியம் செஞ்சு சொல்றேன், ஐயா எங்க ஊருக்கு வந்து எங்க சாமி முன்னால எங்க ஆளுங்க முன்னால என்ன கல்யாணம் பண்ணி இந்த ஊருக்கு கூட்டிட்டு வந்தறியா? என்னடி அதிகம் பேசுற? நீ நடத்த கட்டவ, பணத்துக்காக பத்து பேர் கூட படுக்கிறவ. அப்படி சொல்லாதீங்க ஐயா. ஐயா இந்த மோதிரத்தை பாத்தீங்களா? இவரு எங்க ஊருக்கு வந்து என்ன கல்யாணம் கட்டிக்கிட்டப்போ என் விரல்ல போட்டாரியா? ஏண்டா இந்த மோதிரம் உன்னதுதானே? என்னதான் பின்ன இவ கைக்கு எப்படி வந்தது? என்னோட மோதிரத்தை கழட்டி உங்ககிட்ட கொடுத்தேன், அது இவகிட்ட எப்படி வந்துச்சு? ரொம்ப நாளா இவ மேல இருந்த ஆசையினால நீங்க கொடுத்த மோதிரத்தை நாசம் பண்ணிட்டீங்களே. உங்களுக்கு தொந்தரவு கொடுத்ததுக்கு எங்களை மன்னிச்சிருங்க. இந்த பொண்ணை எங்க கிட்ட விட்டுருங்க. விபச்சாரம் பண்ணதா இவ மேல கேஸ போட்டு நடந்துகிட்டோங்க. அம்மா செல்லம்மா, அம்மா அம்மா அம்மா, அந்த இடத்துல நான் அப்படி சொல்லலன்னா அவங்க உன்னை கொன்னிருப்பாங்க, அடிச்சே கொன்னிருப்பாங்க, என்னையும் கொன்னிருப்பாங்க. நான் செத்து போனாலும் பரவாயில்ல, பாவம் வாழ்க்கை நான் என்னன்னு தெரியாத, நீ சாக கூடாதுன்னுதான் போய் சொன்னம்மா. செல்லம்மா, அம்மா
செல்லம்மா, அவங்கெல்லாம் உன்னை விபச்சாரி நடத்த கட்ட வந்து பழி சுமத்துறாங்க. அதெல்லாம் பொய்யின்னு நிரூபிக்கிறதுக்காக தான் உன்ன பஞ்சாயத்துக்கு வர சொன்னேன். கூட்ட அனுப்பிச்சீங்க எதுக்கு? என்ன விபச்சாரின்னு கணக்கப்படுத்துறதுக்காக? வேலையாவுக்கும் எனக்கும் தகாத உறவுன்னு சொல்றதுக்காக? நீங்க மோதிரம் போட்டு போடலன்னு சொல்றதுக்காக? அட போங்கய்யா, எங்க இடத்துல நான் பிறந்தப்பவே என் பழப்பு நாய் பழப்பாகும்னு எனக்கு தெரியும்யா. என் கர்மையா, என்ன விடுங்கய்யா, நான் செத்து தலையிறேன். அட கையெடுங்கய்யா, உங்களை நம்பி என்ன ஒப்படைச்சேனே. ஐயா, எனக்கு ஒரு உதவி செய்றீங்களா? எனக்கு இந்த மாதிரி ஆச்சு என்ன, எங்க ஊர்க்காரங்களுக்கு சொல்லாதீங்க. எங்க அம்மா மேலயும் எங்க இனத்து சாமி மேலயும் காரி துப்புவாங்க. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன், எனக்கு இந்த உதவியை செய்யுங்க. பைத்தியக்கார, குடும்ப கௌரவத்துக்காக தான் வாய மூடிட்டு இருந்தேன் தவிர உன்னை கைவிடுறதுக்காக இல்ல. எல்லாரோட சம்மதத்தோட தான் வந்திருக்கேன். நாளைக்கு பொழுது முடிஞ்சதும் உன்னை கூட்டிட்டு போறேன். உண்மைதான் செல்லம்மா, நான் சொல்றத நம்பு. இத கட்டிக்கு செல்லம்மா. என்னடி அப்படி பயப்படுற? போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பாம இங்கேயே கூட்டிட்டு வந்தேனா? இந்தா இந்த புடவையை கட்டிட்டு பூவை வச்சுக்க. உங்க தம்பியோட பஞ்சாதீங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும்டி. நான் தின்ன எச்சல் தட்டுல எத்தனை தடவை அவன் தின்னு இருக்கிறான், அவன் படுத்த படுக்கையில எத்தனை தடவை நான் படுத்திருக்கிறேன், அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் நாங்க பாத்துக்கிறோம். உன் பொண்டாட்டி உன்ன நினைச்சு அஞ்சு நிமிஷம் கண்ண மூடிட்டு உன் தம்பியோட படுத்தா நீ ஏத்துப்பியா? நாயங்களா, நீங்க மனுஷங்கள் இல்லடா, வெறி பிடிச்ச மிருகங்க. உங்களுக்கு பொண்ணுங்க தேவையில்லடா, ஒரு கொம்புக்கு புடவை கட்டா கூட விட மாட்டீங்க. தாய்க்கும் சாரத்துக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியாது. உங்க மேல தப்பு இல்லடா, உங்க மேல தப்பு இல்ல. நீங்க ஒருத்தனுக்கு பொறுத்திருக்க மாட்டீங்க, பொறுத்திருக்க மாட்டீங்க. என்னடி சொன்ன? வேலையா, தப்பு அவங்களது இல்லடா, உன்னோடது. உன்னோடதுதான். அவங்க தப்பு செய்யறாங்கன்னு கண்ணால பார்த்தும் கூட அந்த தப்ப தட்டி கேட்காம கோழையாட்ட இருந்த பாரு, அது அதுதான நீ செஞ்ச தப்பு. நம்ம இனத்துக்கு யாரும் துரோகம் செய்யறது கிடையாது, நம்ம இனத்தை யாரும் அழிக்கிறதும் கிடையாது. நாம 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 தான் நம்ம இனத்தை அழிச்சுக்கிட்டு இருக்கோம். நாம இதே மாதிரி கைய கட்டிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிற வரைக்கும், கோழிங்க மாதிரி பேசாம இருக்கிற வரைக்கும், குழந்தைங்க மாதிரி கண்ணை மூடிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் நமக்கு விடிவுங்கிறதும் கிடையாது, நாம முன்னுக்கும் வர முடியாது. இப்ப கூட நாம எல்லாரும் அமைதியா இருந்தா செல்லம்மா அனாதை ஆயிடுவா, அவ பணம் கூட அனாத பணம் ஆயிடும். செல்லம்மா அனாதை இல்ல, அவ பொண்ணு கூட அனாதை இல்ல. அவளுக்கு ஒரு வழியை காட்ட சொல்லி அவங்களையே கேட்கலாம், அவங்க அந்த வழியை காட்டலன்னா நாம அவங்கள ஒரு கை பார்க்கலாம். வாங்கடா வாங்கடா. நீ ஒரு ஆளு எதிர்த்து நிக்கிறதுனால என்ன ஆகும் சொல்லல? இவங்கள ஒருத்தனும் உன் கூட வரமாட்டாங்க, நீ தனியால் ஆயிடுவ. உன்னை ஜெயில போட்டுருவாங்க, என்ன கொள்ளிடுவாங்க, இந்த குழந்தையை யார் இல்லாத அனாதை ஆக்கிடுவாங்க சொல்லல. அதனாலதான் இந்த செல்லமாவோட படத்தை அவங்க அப்பா கிட்டயே சேர்த்துருவோம். என் பேச்சக்க, என் பேச்சக்க. இந்த வீட்டோட மூத்த புள்ளனா, வர எலெக்ஷன்ல நான் தான் நிப்பேன். தம்பிக்கு ஒண்ணு அடுத்த எலெக்ஷன்ல பாக்கலாம். அடுத்த எலெக்ஷன்ல இல்ல, இப்பவோ எப்பவோ நான் தான் நிக்கிறோம்.
இந்த எலெக்ஷன்ல நீ நின்னா தோத்துருவேன், வெளியால யாரோ ஜெயிச்சிருவான். ஒரு தடவை நம்ம தொகுதியில நம்ம தோத்து போயிட்டோம்னா இனி எப்பவும் ஜெயிக்க முடியாது. டேய் சீட் யாரிடா கொடுத்துருக்காங்க? தங்கபாண்டி கொடுத்துருக்காங்க. அண்ணன் தம்பி பிரிஞ்சிட்டாங்களா? நாம தங்கபாண்டி பக்கமே சேர்ந்துடலாம்டா. நம்ம தங்கபாண்டி வாங்க வாங்க வாங்க. டேய் 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 தங்கபாண்டி என் பேச்ச கேளுடா. டேய் டேய் கொஞ்சம் நில்றா. உன்னை பெத்தவன் சொல்றேன்டா. இந்த தடவை வீரபாண்டி நிக்கட்டும், அடுத்த தடவை நீ நிக்கலாம். அதெல்லாம் முடியாது. இந்த தடவை எலெக்ஷன்ல நான் தான் நிப்பேன். வேணும்னா அடுத்த எலெக்ஷன்ல அவனை நிக்க சொல்லுங்க. டேய் டேய் நான் சொல்றேன்டா. நீங்க இல்ல அந்த கடவுளை சொல்லல கேட்க மாட்டேன். பாத்தீங்களா உங்களையே எடுத்து பேசலாம். சரி சரிடா என் பேச்ச நீ கேட்கலன்னா இனி உனக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. வெளிய பொண்ணு சொல்றீங்களா? இது எப்போ தெரியும்? இதெல்லாம் நடக்கும் தெரிஞ்சுதா? இதோ என் பொண்டாட்டி பிள்ளைகளை ரெடியா இருக்க சொல்லிருக்கேன். வாங்க மாடி வாங்கடா. சோத்துக்கு வழி இல்லாம சுத்திக்கிட்டு இருந்த பரதேசி என் பிள்ளைகளை பத்தி கேவலமா பேசுறானா? அந்த செல்லமாவ என் பசங்க ரெண்டு பேரும் ஏமாத்தி அவளை கொலை பண்ணிட்டாங்கன்னு ஊர் முழுக்க பரப்புறானா? அவனுக்கு அவ்வளவு தைரியமா? பார்க்கலாம் இந்த ஊர்ல அவனுக்கு மதிப்பு இருக்கா எனக்கு மதிப்பு இருக்கான்னு. டேய் அந்த சொடலையாண்டியை இழுத்துக்கிட்டு வந்து ஊருக்கு நடுவுல கட்டி போடுங்க. யாராவது இந்த சொடலையாண்டிக்கு தண்ணி கொடுத்தீங்க கையை வெட்டிடுவேன், சோறு கொடுத்தீங்கன்னா தலையே வெட்டிடுவேன். நான் சொல்றதை மீறி யாராவது நடந்துக்க முயற்சி பண்ணுங்க குடும்பத்தையே அழிச்சிருவேன். புரிஞ்சுதா? அவங்க உன்னையும் கொண்டுடுவாங்கம்மா. வேணாமா? வேணாம். முளைச்சு மூணு எதை விடல என் பேச்ச கேட்காம நீ அந்த பரதேசிக்கு சோறு ஊற்றியா? சிங்கபாண்டி கொலை செய்த குற்றத்துக்காக சுடலை ஆண்டிக்கு 14 வருடம் கடுங்காவல் தண்டனை விதிக்கப்படுகிறது. தங்கபாண்டி வாழ்க! அண்ணன் தங்கபாண்டி வாழ்க! தங்கபாண்டி வாழ்க! அண்ணன் தங்கபாண்டி வாழ்க! அண்ணன் தங்கபாண்டி. இத்தனை நாள் எதிர்க்கட்சியில இருந்தவங்களா இப்ப நம்ம பக்கம் வந்திருக்காங்களே, என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல, மந்திரி பதவி கிடைச்சிருக்கல அதான். நீங்க பதவிக்கு வந்த உடனே கடவுளை மறந்துட்டீங்க பாத்தீங்களா? மக்கள் சேவை மகேசன் சேவைன்னு பெரியவங்க சும்மாவா சொல்லிருக்காங்க. இத பாரு, 3 மணிக்கு நான் மெட்ராஸ்ல இருந்தாகணும். கிளம்புங்கயா. போங்க 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 எல்லாம் போங்க. ஹாய் டாடி. சீதா குட் மார்னிங். சீதா இப்ப வந்தா? டாடி காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் எப்ப பார்த்தாலும் டென்ஷனா இருக்கீங்க. வருங்கால டாக்டர் நான் சொல்றேன், நீங்க இதே மாதிரி டென்ஷனா இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிபி வரும், சுகர் வரும், ஏகப்பட்ட பிரச்சனை வரும். நாளைக்கு நீங்க தான் என்னோட முதல் பேஷண்டா இருப்பீங்க, அதனால உடம்ப பாத்துக்கங்க. என்னடா இதெல்லாம்? ஒண்ணு இல்லையா, நம்ம சின்னமா ஏதோ உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமா, அதான் இந்த கேசட்ல பேசி அமைச்சிருக்காங்க. அவளுக்கு என்னடா, அவ ஹாஸ்டல்ல ஜாலியா இருக்கா, இதுவும் பேசுவா? கொஞ்சம் இருங்க, இதுல இருக்கிறத முதல்ல கேளுங்க, அதுக்கப்புறம் நீங்க சொல்றத அவங்ககிட்ட போய் சொல்றேன். டாடி எனக்கு உங்க எல்லாரையும் பாக்கணும் போல இருக்கு, எப்ப வரேனாலும் வேண்டாம் இங்க நிலைமை சரியில்லைங்கிறீங்க. நீங்க யாரையாவது அனுப்பினா சரி, இல்லனா நானே இங்க வந்துருவேன். சரி நீ உடனே நம்ம ஆளுங்களோட போய் அவளை அழைச்சிட்டு வா. சின்னமா சின்னமா சின்னமா, இது எல்லாத்தையும் உங்ககிட்ட கொடுத்துட்டு ஐயா உங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொன்னாருமா. என்னது? லட்டு முறுக்கு அதிரசம் எல்லாம் உங்களுக்காக தான் கொடுத்தாங்க. என்னது, எத்தனை நாளா எம்எல்ஏவா இருந்தது இல்லாம இப்ப மந்திரி பதவியும் அவனுக்கு கொடுத்தா இந்த ஊர்ல என் மான என்ன ஆவுறதியா? யோ எனக்கு மஞ்ச குங்குமத்தோட கொஞ்சம் வளையலையும் அனுப்பி வையா, அத போட்டுக்கிட்டு புடவையும் கட்டிக்கிட்டு பொட்ட மாதிரி வீட்டுல உட்கார்ந்துகிட்டு இருக்கல, அது இல்லையா? என்ன
என்ன அவங்கிட்ட போய் கெஞ்சற? எம்எல்ஏ சீட் அவன் தரணுமா? மந்திரி பதவி அவன் தரணுமா? பிச்சை எடுக்கறியா? நீ யாருக்கு பிறந்த? நாங்குநேரி சிங்கப்பாண்டிக்கு தலையே போனாலும் தலை வணங்காதவனோட வம்சத்துல பிறந்த எவனோ எவனோ நமக்கு சீட் தர வேண்டிய அவசியம் இல்ல. நானே புது பார்ட்டி ஆரம்பிக்க போறேன். நீ புரியாம பேசுற வேலுப்பாண்டி, அவன் மந்திரி ஆயிட்டான், கூடிய சீக்கிரம் முதல் மந்திரி ஆயிடுவான், டெல்லிக்கும் போயிடுவான். இந்த வேலுப்பாண்டி நினைச்சா சென்ட் ஜார்ஜ் கோட்டையில இருந்து செங்கோட்டை வரைக்கும் எல்லாரோட தலையெழுத்தையும் மாத்தி காட்டுவான். என்னங்க வெளியே கிளம்புறீங்க? ஆர்த்திய கண்ணுல ஒத்திக்கிட்டு தாலிக்கு போட்டு வச்சுட்டு போங்க. என்னடி என்னடி தினமும் காலையில இந்த சென்டிமெண்ட்? ஒரு கையில ஆரத்தி, இன்னொரு கையில தாலி கயிறு. அப்படின்னா நான் வெளியே போனா இந்த ஆர்த்தி அணிஞ்சு போய் உன் தாலி கயிறு அறுந்து போயிடும்னா? ஐயோ, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? புலிய பார்த்தா காடு பயப்படும், ஒவ்வொரு மிருகமும் பயப்படும், ஒவ்வொரு மனுஷனும் பயப்படுவா. அதே மாதிரி என்னையும் பார்த்து பயப்படுவாங்க. இந்த நாங்குநேரி வேலுப்பாண்டிய கொல்ற வேட்டக்காரன் இன்னும் பிறக்கல, அதனால உன் தாலி கயிறுக்கு எந்த ஆபத்தும் இல்ல. என்னையா இது? நாம எப்பவும் ஜாக்கிரதையா இருக்கணும்ல. அம்மா வேண்டாம், சென்டிமெண்ட் வேண்டாம். ரத்தத்துல வெறி, உடம்புல திமிரு, நாக்குல விஷம், நெஞ்சில வஞ்சம், இதெல்லாம் இருக்கிறவன் தானா? என் தாத்தாவோட தலைய நடுத்தெருவுல தைரியமா வெட்டின அந்த சுடலை ஆண்டியும், பஞ்சாயத்து போர்டு மெம்பர் பதவிக்காக ஆசைப்பட்டு தாழ்த்தப்பட்டவங்க முன்னால என் தலைய குனிய வச்சு, என் சின்ன வயசுல எனக்கு மொட்டை அடிச்ச அந்த தங்க பாண்டியும், என் கண்ணு முன்னால நிக்கிற வரைக்கும் என் கண்ணுல தூக்கம் இருக்காது, என் முகத்துல சிரிப்பு இருக்காது. அடிக்கணும்னாலும் பாம்பு அடிக்கணும்னாலும் ஒரே அடி தாண்டா. ரெண்டாவது அடி அடிக்க நினைச்சா அது திரும்பி நம்மளே அடிச்சிடும். குறி தவறின மனுஷனும் கையால் ஆகாதவன் ஒண்ணு தாண்டா. நிறுத்துங்க, நிறுத்துங்க, நிறுத்துங்க. ஐயாவுக்கு ஒண்ணு ஆகல, அவர் நல்லா தான் இருக்காரு. கோவிந்தா, உங்களுக்கு ஒண்ணு ஆகல இல்லையா? எனக்கு ஒண்ணு ஆகல. கோவிந்தா, எனக்கு ஒண்ணு ஆகலப்பா. உங்களுக்கு ஒண்ணு ஆகதியா? அந்த கடவுள் இருக்காரு, உங்களுக்கு ஒண்ணு ஆகாது. உங்களுக்கு ஒண்ணு ஆகலேன்னு நாங்க எவ்வளவு சொல்லியும் இவன் கேட்கலையா? டாக்டர் வேண்டாம் சொல்லி கூட கேட்கவே இல்ல. ஐயாவை பாத்துட்டல, பாப்பா போலாம். வேண்டாம், இவர் எங்க இருக்கட்டும், இவருக்கு எங்கேயே வைத்தியம் பாருங்க. வேண்டாம் வேண்டாம் சின்னம்மா, நான் போயிடுறேன். ஐயாவை நீங்க பத்திரமா பாத்துங்க. எனக்கு முதல்ல அவரை கூட்டிட்டு போங்க. சரிங்கம்மா, வாடா. டேய் கோவிந்தா. ஐயா, ஊர்வலத்துல என் மேல பாம்பு வீசினது எவன்டா? அவன்தான், அந்த குமாரியா? குமார், ஜட்டி கூட இல்லாம அம்மனம்மா சுத்திக்கிட்டு இருந்த பைய. டேய் அப்பா, முதல் பரியா அந்த பையனை வெட்டிடுங்கடா. சரிங்கப்பா. துர்கா, செல்லம்மா மாதிரியே இருக்குல்ல? ஆமாப்பா, இத்தனை நாளா செல்லம்மாவை துர்கா உருவத்துல பார்த்து வாழ்ந்துகிட்டு இருக்கேன். துர்கா பெரியா, என்ன ஞாபகம் இருக்காமா? உங்களை என்னால எப்படி மறக்க முடியும் ஐயா? துர்கா வேலையா, துர்கா எந்த ஊர் மண்ணில் பிறந்தாலும் அந்த மண்ணுக்கு இவளால பெருமை வரணும். நீ உடனே ஊருக்கு போய் வீரபாண்டிகிட்டையும் தங்கபாண்டிகிட்டையும் இவ்வளவோ படைச்சிரு. சரி சொல்லல, நான் எப்படியும் நாளைக்கு வந்துடுவேன். சரி புறப்படு.
ஐயா துர்காவை பாத்தீங்கல்ல அசப்புல செல்லம்மா மாதிரியே இருக்கா ஆனா ஒண்ணு நிறம் மட்டும்தான் உங்கள மாதிரி வந்துருச்சு என்ன அங்கே நிக்கிற பா வந்து கால விழு பா யாரு அது யாருன்னு கேக்குறீங்களே துர்கா துர்கா யாரு செல்லம்மா பொண்ணு செல்லம்மாவா செல்லம்மா யாரா அதான் செல்லம்மா கண்ணமனூர் போய் நீங்க கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தீங்கல்ல நான் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தது ஒரே பொண்ணத்தான் பார்வதி இவனா என் பொண்டாட்டி இவங்க இல்லையா செல்லம்மா செல்லம்மா செல்லம்மாவுக்கும் உங்களுக்கும் பிறந்த பொண்ணு உங்க சொந்த பொண்ணு சீதா டாடி இவ என் பொண்ணு சுரேந்திரா கதிரேசா இவங்க என் பசங்க இவங்கள தவிர எனக்கு வேற யாரும் இல்ல என்னங்க இது நீங்களே கிராமத்துக்கு போய் செல்லம்மாவுக்கு தாலி கட்டி கூட்டிக்கிட்டு வந்து நம்ம தோட்டத்து எங்க அப்பா சொல்றாங்கல அரசியல் இருக்காருங்க ஒரே காரணத்துக்காக தான் உன்ன மாதிரி ஆளுங்க எல்லாம் மதிச்சு பேசிக்கிட்டு இருக்காரு இல்லனா இந்த இடத்த நடக்கறதே வர மரியாதை எங்க இருந்து போறியா இல்லையா சுரேந்திரா வேண்டாம் இது எதிர்க்கட்சிகளோட சூழ்ச்சி இவங்க தாழ்த்தப்பட்டவங்க இவங்களை தூண்டி விட்டு அனுப்பிச்சிருக்காங்க நாம அவசரப்பட்டு இவங்களை ஏதாவது செஞ்சா அதை வச்சு என் பதவிக்கு வேட்டு வைக்கலான்னு பாக்குறாங்க இத பாரு ஒருவேளை இவ எங்க அண்ணன் வீரபாண்டிக்கு பிறந்தவளா இருப்பா போய் அவன் காலில் விழுங்க டேய் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்க நீ ரொம்ப அதிகமா பேசிக்கிட்டு இருக்க அவ ஊருக்கு போனதாவ உத்தம மாதிரி நடிச்சதாவ மகாத்மா காந்தி மாதிரி நேர்மையா பேசினதாவ அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டதாவ அவ பக்கத்துல படுத்துக்கிட்டதாவ இவ பிறக்க காரணமானவாவ அவ அடிச்சு விரட்டினதும் எங்க வந்து என்ன மாட்டி விட பாக்குறியா உன்னி போட்டுடுவேன் வாடி உள்ள இவ அப்பா அது பொண்ணு உங்களுக்கு எல்லாம் தெரியும் உங்களுக்கு பெருசா எதுவும் செய்ய வேண்டாமா நீங்கதான் எப்படியாவது கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி இவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு இவ வாழ வழி கண்டுக்கம்மா நீ ஏன் கவலைப்படுற இந்த பொண்ண நம்ம கெஸ்ட் ஹவுஸ்க்கு கூட்டிட்டு போ ஆ பரவாயில்ல பரவாயில்ல உட்காருங்க உட்காருங்க அது சரி நீ தண்ணி அடிப்பியா இல்லையா அந்த பழக்கம் இல்ல பரவாயில்ல ஊத்தியாவது கொடு அப்ப சரி நானே ஊத்திக்கிறேன் அப்ப எங்க அப்பா கிட்ட இந்த பொண்ணுக்கு ஒரு துணை வேணும் இவளுக்கு கல்யாணம் பண்ணிவேன்னு சொன்னல இந்த பொண்ணுக்கு நான் துணையா இருக்கிறேன் இவளை நான் வச்சுக்கிறேன் ஐயா அவளை யாரு வச்சுக்கியா அவன் உங்க கூட பிறந்தவையா அவன் போயிடுவோம் இதுவரைக்கும் எனக்கு பிடிச்சது எதையும் நான் விட்டு வச்சதில்ல உன்னையும் விட மாட்டேன்டி முதல்ல தடுத்து நிறுத்துங்க ஐயா இல்லன்னா இந்த பூமி வெடிச்சிருய்யா ஆகாய சுக்குனூரா போயிடுயா உங்களுக்கு பிறந்த பொண்ண உங்களுக்கு பிறந்த பொண்ண உங்க பையனை கட்டாயப்படுத்தி கெடுக்க பாக்குறாய்யா பெரியவங்க நீங்களே வந்து தடுக்கலன்னா வேற யாரும் தடுக்க மாட்டாங்க அவன் யாருக்கு பிறந்தவடா நீ பாத்தியா ஐயா நீ பாத்தியாடா ஐயா அப்படி சொல்லாதீங்கய்யா ஐயா அப்படி சொல்லாதீங்க உங்க வயால அப்படி சொல்லாதீங்கய்யா உண்மை என்னன்னு உங்களுக்கு தெரியா எனக்கு தெரியயா ஐயா ஐயா இவரை எடுத்துட்டு போங்கடா சரி அடிச்சு கொல்லுங்கடா ஏய் வா ஐயா 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 வாங்கயா ஐயா ஏய் ஏய் ஐயா ஐயா ஏய் நில்லு ஏய் நில்லு அதெல்லாம் முடியாது வா சரி நில்லுங்கடா என்னடி மறுபடியும் எதுக்கு இங்க வந்த ஐயா நான் பொண்ணா இருந்தாலும் இல்லனாலும் என் மேல கருணை காட்டியா என் கூட பொறுத்தவன் உன் அண்ணன் பையன் என் வாழ்க்கையை கெடுத்து நாசமாக பாக்குறாயா என்ன காப்பாத்தியா டேய் இந்த பொண்ணை உடனே நம்ம தோட்டத்துக்கு கூட்டிட்டு போங்க
ராத்திரி பூரா ஜாக்கிரதையா பாத்துங்க. நாளைக்கு காலையில பஞ்சாயத்து வச்சு இந்த பொண்ணுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யறேன். உன் அண்ணன் மாதிரி நான் சொல்றேன், நீ போமா. உனக்கு ஒண்ணும் ஆகாது, நான் பாத்துக்கிறேன். என்னடாது விஷயம் இருக்குப்பா? விஷயம் இருக்கா? இவளை நம்ம தோட்டத்திலேயே தங்க வைக்கிறேன். இவ அங்க இருக்கிறத அந்த குமாருக்கு நான் தெரியப்படுத்துறேன். உடனே அவன் அங்க வருவான். அவன் அங்க வந்ததும் தலைய வெட்டிடுற. அவன் சாவுக்கு இவதான் காரணம்னு ஊருக்கெல்லாம் தெரியப்படுத்துறேன். அவன் கதையை முடிஞ்சிடும். இவளும் எப்ப பார்த்தாலும் மூட்டையை தூக்கிட்டு அப்ப அப்பான்னு உங்களை தேடி வரமாட்டா. ஒரே கல்லுல ரெண்டு மாங்கா. என்னடி எங்கடி ஓடுற? வந்து படு. அவன் குடும்பத்துல ஒருத்தரும் உயிரோடு இருக்க கூடாது. நான் இப்பவே வர. ஐயோ ஐயோ எங்க அவன் எங்கடா உள்ளே அங்க போக போறா? என்ன நடந்துச்சு சொல்லு, எதுக்கு கொலை பண்ண சொல்லு, சொல்லு சொல்லுடி. என் தம்பிய கொலை பண்ற அளவுக்கு உனக்கு தைரியம் எங்க தெரிய வந்துச்சு? எதுக்கு கொலை பண்ண? உண்மைய சொல்லுடி. நீ கொலை பண்ணலாம், வேற யாரு நீ பண்ணாங்க சொல்லு. நிறுத்துங்க. எழுந்து நீ கொலை பண்ணல. நீ கொலை பண்ணல இல்ல? சரி 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 சரி. டேய் போங்கடா. வேற யாரு கொண்டாங்க? யார் யார் வந்தாங்க? எங்கிருந்து வந்தாங்க? எப்படி வந்தாங்க? எத்தனை பேர் வந்தாங்க சொல்லு சொல்லு சொல்லு. மூணு பேர் வந்தாங்க. யாரு யாரு சொல்லு? தங்க பாண்டி நீ செத்தடா. அவதான் குலகாரியும் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் என்னடா கூட்டம் போட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? முதல்ல அவளை அரசு பண்ணுங்க. நீ தானே என் தம்பியை கொண்டு. கடவுளா இருந்தாலும் சரி, அவன் அப்பனா இருந்தாலும் சரி,
இந்த கோட்டை தாண்டி எவ்வளவு எங்க ஐயா கிட்ட வந்தீங்க அவன் தலையை இதே இடத்துல உருளுண்டா சோத்துக்கு வழி இல்லாத நாய் என்னையே எதிர்த்து பேசுற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துச்சா விடுங்கடா விடுங்கடா முதல் ஆக வேண்டியதை பாருங்க சுரேந்தர் தான் கொலை செஞ்சான் அவன் சொல்லிட்டான் இன்ஸ்பெக்டர் அவன் சொன்னதை எழுதிக்க சரிங்க என்னன்னு எழுத போறீங்க சார் சுரேந்திரன் தான் கொலை பண்ணான்னு ரிப்போர்ட் கூடவாய் இந்த கொலைய டெல்லியில இருக்கிற பிரதம மந்திரி தான் செஞ்சாருன்னு நான் ரிப்போர்ட் கொடுத்தேன்னா எழுதிக்குவியா மூணு நாளா எங்க சுரேந்திரன் மெட்ராஸ் அப்பல்லோ ஹாஸ்பிட்டல்ல ஜுரத்துக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கான் போய் பாத்துக்கங்க இந்த கொலைய இவதான் செஞ்சா குமார இவ கொலை பண்ணல நீ நீதான் கொலை பண்ண வச்ச உன் பையன் தான் கொன்னானு இவ சாட்சி சொல்றா என் பையன் கொலை பண்ணாடா ஏய் சொல்லு இதை விடுங்க சொல்லு சொல்லு அடிக்கடா பொண்ணிடுவேன் உன்னை வெட்டி கூறு போட்டுவேன் சொல்லுடி உண்மை சொல்லு யாரு கொலை பண்ணாங்க சொல்லுடி சொல்லு என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க நானே ஒத்துக்கிறேன் நான் தான் பண்ணேன் நீ என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க ஏண்டடி ஏண்டடி கேட்டீங்கல்ல எல்லாரும் கேட்டீங்கல்ல அவளே ஒத்துக்கிட்டா அரஸ்ட் பண்ணுங்கயா நில்லு எங்கடா போற அவ ஒத்துக்கல இதோ இதோ இவன் தான் ஒத்துக்க வச்சான் இப்ப நான் ஒத்துக்க வைக்கிறேன் எழுந்து திருட்டு நாய சொல்லு யாரு நீ கொலை பண்ணது சொல்லு சொல்லு போயா சொல்லு குமாரை யார் கொன்னார் யார் கொன்னாங்கன்னு சொல்லு நான் கொலை பண்ணல சுரேந்திரன் கொலை பண்ண ஏய் ஏய் எஸ்ஐ கேட்டல அந்த மினிஸ்டரோட பையனை அரெஸ்ட் பண்ணு ஏய் என்னடி அவரு கேட்டா அவருக்கு ஏத்த மாதிரி இவரு கேட்டா இவருக்கு ஏத்த மாதிரி சொல்ற யாராவது ஒருத்தர் பேரை சொல்லு என்ன நடந்ததுன்னு ஒழுங்கா சொல்லு உண்மைய சொல்றி சொல்லு வள்ளியூர் அவள்ளையா இந்த கொலைய நீ செஞ்சியா சோத்துக்கு வழி இல்லாம சுத்திக்கிட்டு இருந்த சுடலை அண்டி எப்படா சுடலையாவா மாறின உங்க எல்லார் முன்னாலையும் கைய கட்டிக்கிட்டு நின்ன காலத்துல சுடலை ஆண்டி உங்க அப்பன் தலைய வெட்டின நாள்ல இருந்து ஐயா சுடல ஐயா என்ன பாக்குறீங்க அவனை கொலை பண்ணது நான் தான் விளங்க மாட்டுங்க மறுபடியும் கூட்டிட்டு போய் ஜெயிலுக்குள்ள தள்ளுங்க நேத்து ராத்திரி சென்ட்ரல் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆன இவன் விடியறதுக்குள்ள இந்த ஊருக்கு வந்து இந்த கொலையை பண்ணான்னு சொன்னா இந்த கேஸ் நிக்காது சார் நிக்கும் சார் எதுக்கு நிக்காது நிக்கும் இந்த கொலைய செஞ்சு ராத்திரியோட ராத்திரியா மெட்ராஸுக்கு தப்பிச்சு போன சுரேந்திர அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல மூணு நாள் ஜுரம் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காருங்கிற சர்டிபிகேட் நிக்கிறப்போ இதே நிக்காது சார் நிக்கும் அதுலயும் நான் தான் கொலை செஞ்சேன்னா நிக்கும் ஏன் தாழ்ந்த இனங்கிறதுனால இந்த நாட்டுல எங்க கொலை நடந்தாலும் குற்றம் நடந்தாலும் கொள்ளை நடந்தாலும் கொடூரம் நடந்தாலும் அதை செஞ்சவன் தாழ்ந்தவன் தான் என்ன அவன் சோத்துக்கு இல்லாதவன் தீண்ட தகாதவன் தாழ்த்தப்பட்டவன் தரித்திரம் பிடிச்சவன் ஹோட்டல்ல ஏதாவது திருடித்தனம் நடந்தா உங்க பார்வையில யாரும் எடுத்திருக்க மாட்டாங்க அங்க தட்ட கடுவுறவன் தான் எடுத்திருப்பான் எதுக்குன்னா அவன் தாழ்ந்த இனங்கிறதுனால ஒரு வீட்டுல ஒரு பொருள் காணும்னா உங்க பார்வையில யாரும் எடுத்திருக்க மாட்டாங்க அங்க வேலை செய்யற பொண்ணு தான் எடுத்திருப்பான் எதுக்குன்னா அவன் தாழ்ந்த இனங்கிறதுனால ஒரு ஆபீஸ்ல பணம் திருட்டு போச்சுன்னா உங்க பார்வையில யாரும் எடுத்திருக்க மாட்டாங்க அங்க வேலை செய்யற பியூன் தான் எடுத்திருப்பான் எதுக்குன்னா அவன் தாழ்ந்த இனத்துல பிறந்துட்டவங்கிறதுனால ஓனர் கார் ஓட்டுறப்போ கார் கீழே விழுந்து யார் செத்தாலும் நீங்க அரெஸ்ட் பண்றது டிரைவர் தான் எதுக்குன்னா
அவன் சோத்துக்கு வழி இல்லாதவங்கிறதுனால மில்லில் அரிசி காணும்னா தினக்கூலி, ஃபேக்டரியில பொருள் காணும்னா லேபர், தோட்டத்துல தேங்காய் திருடு போச்சுன்னா வேலைக்காரன். எங்க எந்த மூலையில எது நடந்தாலும் முதல்ல உங்க போலீஸ் கண்ணுங்க படுறது எங்க ஆளுங்க மேலதான், எங்க இனத்து மேலதான். அதனால அதனால நான் தான் செஞ்சேன்னா இந்த கேஸ் நிக்கும் சார், அரெஸ்ட் பண்ணுங்க. வேண்டாம் பெரியய்யா வேண்டாம், அநியாயமா என் மேல விழுந்த குற்றத்தை நீங்க சுமக்க வேண்டாம். இத்தனை நாள் ஜெயில இருந்து கஷ்டப்பட்டு இருந்த நீங்க மறுபடியும் ஜெயிலுக்கு போய் எனக்காக உங்க வாழ்க்கையை தியாகம் பண்ணாதீங்க. இது தியாகம் இல்லம்மா, வேற வழி இல்லைன்னுதான். அந்த வீரபாண்டி அவனுக்கு நியாயம் கிடைக்கணும்னு, இந்த தங்கபாண்டி தனக்கு நியாயம் கிடைக்கணும்னு உன்னை பந்து மாறி விளையாடிக்கிட்டு இருக்கானுங்க. அதை இந்த போலீஸ்காரங்களும் பாத்துக்கிட்டு சும்மா நிக்கிறானுங்கன்னுதான் நான் இந்த முடிவெடுத்தேன். அது மட்டும் இல்லம்மா, அந்த களி சோறும் ஜெயில் கம்பி எனக்கு ஒன்னும் புதுசு இல்லம்மா. இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வந்துருவேன், அரெஸ்ட் பண்ணுங்க. நீங்க பெரியய்யா பொட்ட மாதிரி அந்த சுரேந்திரன் கொலை பண்ணிட்டு ஓடி போயிட்டான். அந்த பழிய துணிச்சலோட நானே சுமந்துகிட்டு தாழ்த்தப்பட்டவங்களாலேயே மேலினத்துக்காரங்களை கொல்ல முடியுங்கிறத நிரூபிக்க வாது, நானே ஜெயிலுக்கு போறேன், புது சரித்திரத்தை படைக்கலாம் பெரியய்யா. சபாஷ், தட்டுங்கடா தட்டுங்க. இங்க காதடிச்சு போய் நிக்கிற இவங்க யாருக்கு கேட்காம போனாலும் இந்த நாட்டுல இருக்கிற நம்ம இனத்துக்காரங்க எல்லாருக்கும் கேட்கிற மாதிரி உரக்க தட்டு. கொலை செஞ்சேன்னு ஒத்துக்கிட்டா பாராட்டி பெருசா மாலை போடுவாங்க நினைச்சா தூக்கல போடுவாங்கடி. வாய மூடுங்கடா தேவடியா பசங்களா. எங்க அம்மாவை பொம்மை மாதிரி நீ ஒரு பக்கமோ அவ ஒரு பக்கமோ, ராத்திரி ஒருத்தன் பகல் ஒருத்தன் மாத்தி மாத்தி பங்கு போட்டுட்டு அணு அணுவா வாழ்க்கைய நாசமாக்கிட்டீங்களேடா. உங்க ரெண்டு பேர்ல யாரோட பொண்டாட்டின்னு சொல்லிக்க முடியாம அவசரத்தா, யாருக்கு பிறந்தேன்னு சொல்லிக்க முடியாம தேன தர நான் கத்திக்கிட்டு இருக்கேன். கேளுங்கடா, எல்லாரும் நல்லா கேளுங்க. என் கூட பிறந்தவன் என்னோட படுன்னு கேட்டா, அந்த அநியாயத்தை தடுத்து நிறுத்துங்கன்னு இவங்கிட்ட போய் கேட்டா, அதை தடுக்காம விரட்டிட்டா இந்த புறம்போக்கு நாய். யார் கூடவாவது படுக்கலாம் தப்பு இல்லைன்னு கதவை மூடிட்டா இந்த பொட்ட நாய். இவங்களுக்கு வேணா உறவு முறை தெரியாம இருக்கலாம், வெக்கமான இல்லாம போலாம், ஆனா எனக்கு இருக்கு, நம்ம இடத்துக்கு இருக்கு. மழை வரலங்கிறப்போ வியாதி வந்ததுங்கிறப்ப பலி கொடுத்தா மட்டும் பத்தாது. இப்படி இப்படி மனுஷங்க கீழ்த்தரமா நடந்துகிட்டாலும் பலி கொடுக்கணும். அதனாலதான் அதனாலதான் திருவிழா நடக்கிற இதே இடத்துல அவனை வெட்டிட்டு பலி கொடுத்துட்டு என்னடா வேடிக்கை பாக்குறீங்க? என்ன கூட்டிட்டு போங்க, கூட்டிட்டு போங்கடா. நானும் அப்ப இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன், என்னடி ரொம்ப அதிகமா பேசுறீங்க. இன்ஸ்பெக்டர், இவனை அரெஸ்ட் பண்ணுங்க. போறேன் பெரியா, ஆனா திரும்ப வருவேன். இந்த விலங்கும் தூக்கு கயிற என்ன எதுவும் பண்ண முடியாது. நீங்க என் முகத்துல துப்பன எச்சில துடைக்காம போறேன்டா. நீங்க அடிச்ச ஒவ்வொரு அடியும் ஞாபகம் வச்சுக்கிட்டு போறேன்டா. இதோ இதோ இந்த மண்ணுலதான் எங்க அம்மா உயிரை விட்டாங்க. இந்த மண்ணை கையில எடுத்து சத்தியம் பண்ணி சொல்றேன், திரும்ப இதே ஊருக்கு வருவேன். வந்து உங்க வம்சத்தையே நான் நாசம் பண்ணுவேன். உங்களை விரட்டி வேட்டையாடி நாய் மாதிரி கொல்லாம போனா நான் எங்க அம்மாவுக்கு பிறக்கலடா. இது இந்த ஊர் அம்மன்ல நிலுங்க. எங்க வரீங்க? அதே வேலையா தான் நாங்களும் வந்திருக்கோம். மாமூலு கேட்க வந்தீங்களா இல்ல குடுக்க வந்தீங்களா? உங்ககிட்ட போய் மாமூலு கேட்டான் பாரு, என் புத்திய செருப்பால அடிக்கணும். சரி, வந்தது வந்துட்டீங்க.
சுந்தரி காலடியில் சந்தோஷராக பாட சலந்திர மண்டலமும் சங்கீத மேடை போட சுந்தரி காலடியில் சந்தோஷராக பாட ஆசைக்குரு வேலியே நடி பண்பு வெள்ளம் அணையை மீறுவே ஊத காத்தும் போதையாகவே மாற நம்பு மார்பில் பாயவே அந்த துர்கா கோர்ட்டுப்படி ஏறதுக்கு முன்னாடியே சாகணும் பன்னீர்செல்வம் எங்கடா ஹலோ பந்து பண்ணணுமா ஸ்டேட் பந்தா சென்ட்ரல் பந்தா ஹலோ பிரதர் ஸ்டேட் பந்துனா ஒரு ரேட்டு சென்ட்ரல் பந்துனா ஒரு ரேட்டு சிட்டி பந்தா அதுக்கு ஒரு 5 லட்சம் அனுப்பு என்ன பாதி அட்வான்ஸா கொடுத்துட்டு பந்த் சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் மீதியை கொடுக்குறியா ஏய் இந்த பன்னீர் செல்வத்தை அதெல்லாம் நடக்காது ராசா மொத்த பணத்தையும் அட்வான்ஸா கொடுத்தாகும் புரிஞ்சுதா நான் ஒரு ஆள் அனுப்புறேன் அவங்ககிட்ட பணத்தை கொடுத்து அனுப்பு ஏய் இத ஜெயில நினைச்சியா உன் ரவுடி தர்பார் நினைச்சியா புதுசா வந்திருக்கியா ஏய் இந்த பன்னீர் செல்வம் எங்க இருந்தாலும் அங்க அவன் தர்பார் தண்டை நடக்கும் வெளியில தான் அராஜகம் பண்றேன்னு உன்னை உள்ள போட்டா இங்கேயும் அராஜகம் பண்றியா சார் இதெல்லாம் அப்புறம் பேசலாம் சார் ஷட் அப் இந்த மாதிரி ரவுடிங்களை என்கரேஜ் பண்ணா சஸ்பெண்ட் பண்ண வேண்டி வரும் ஏய் இங்க இருந்து உன்னை சஸ்பெண்ட் பண்ற பாரு ஏய் ஹோம் மினிஸ்டர் கிட்ட கூட நீங்க பேசுறதே ஹலோ ஹலோ சார் நீங்க யாரு ஹலோ தங்கபாண்டி சபதம் போட்டிருக்கான் அந்த பன்னீர் செல்வத்துக்கு அது ஜெயிலும் இல்ல அவன் குற்றவாளியும் இல்ல அது அவனுக்கு ஒரு வசந்த மாளிகை அங்க அவன்தான் ராஜா அவன் ஏதாவது செய்யறதுக்கு முன்ன நாம துர்காவை காப்பாத்தணும் போங்க இந்த பன்னீர் செல்வத்து மேல கை வச்ச எந்த ஆம்பளையும் உயிரோடு இருந்ததில்ல பொம்பளை நீ இருப்ப மரியாதை கிடையாது
ஜெயில இருந்து போறதுக்கு எல்லாம் ஏற்பாடும் பண்ணிட்டோம். நீ அமைதியாரு. இதுல என் பேர் வெளிய வராம பாத்துக்கங்க. நீ ஒண்ணு கவலைப்படாத அண்ணாட்ட, எல்லாம் சுடலையா பாத்துக்குவாரு. கலரியா மாறக்கூடாது. நம்ம உரிமைக்காகவும் லட்சியத்துக்காகவும் ஒன்னா சேர்ந்து போராடுவோம். போராடுவோம், ஒன்னா சேர்ந்து போராடுவோம். வீரப்பா, வீரப்பா, தங்கப்பா, சுகுமா, சுரேஷ், சுரேந்திர, கதிரே, இந்த ரெண்டு குடும்பத்துல ஒருத்தனும் உயிரோடு இருக்க கூடாது. இதுதான் இந்த துர்காவோட சபதம். துர்கா, இந்த பிரச்சனை கொள்றதுனால தீராது. தப்புமா, நம்ம போராட்டத்துல சுயநலம் இருக்க கூடாது. இந்த சமுதாயத்துல எங்க அநியாயம் நடந்தாலும் அதை ஒன்னா சேர்ந்து தட்டி கேட்கணும். அப்படி போற வழியில இந்த மாதிரி முள்ளு செடிங்க இருந்தா அதை வேரோட புடுங்கி. என்ன மன்னிச்சிருங்க பெரியய்யா, என் பகை இந்த ரெண்டு குடும்பத்து மேலதான். அவங்க ஒவ்வொருத்தனுடைய தலையை வெட்டினாத்தான் என் தாய் ஆத்மா சாந்தி அடையும், என் சபதம் நிறைவேறும். பெரியய்யா, என் தாய்க்கு நடந்ததை நீங்க மறந்துட்டீங்களா? சரி, உன் வழியில நான் குறுக்கிட மாட்டேன் துர்கா. இந்திய சுதந்திர போராட்டத்துல காந்திஜி நேதாஜியோட வழி வேறையா இருந்தாலும் அவங்க லட்சியம் ஒண்ணுதான். அதே மாதிரி நம்ம போராட்டத்துல நம்ம ரெண்டு பேருடைய வழி வேறையா இருந்தாலும் லட்சியம் மட்டும் ஒண்ணுதான். உன் வழியில நீ சாதிச்சு காட்டு, என் வழியில நான் முயற்சி செய்வேன். அக்கா, துர்கா அக்கா, நான் உன்னோட அண்ணன்னு சொல்லி ஏமாத்தி உன்னை இந்த கொலை வழக்குல சிக்க வச்ச அந்த சுரேந்திரன் எங்க இருக்கான்னு தெரிஞ்சிருச்சுக்கா? டேய் சுரேந்திரா, அந்த சுரேந்திரன் எங்க இருக்கான்னு தெரிஞ்சிருச்சா? அவனை ஜாகிரதையா ஃபாலோ பண்ணுங்க. அவன் ஏன் கையாலதான் சாகணும், ஏன் துப்பாக்கி குண்டுக்கு தான் பலியாகணும். வேண்டா, அப்பாவுக்கு மட்டும் இல்ல, யாருக்கும் தெரியக்கூடாது. அவன் செத்த பிறகுதான் தெரியணும். அந்த தங்கப்பாண்டி பையன் சுரேந்திரன் எங்க இருக்கான்னு எங்க வேலுப்பாண்டிக்கு தெரிஞ்சு போச்சு. அவனை கொலை பண்றதுல வேலுப்பாண்டி ரொம்ப தீவிரமா இருக்கான். அவனுக்கு முன்னாடி நீ அந்த சுரேந்திரனை கொலை பண்ணிடணும். என் பையனை கொல்ல விடக்கூடாது. அவ்வளவுதானே? நான் கவனிச்சேன். அவனை கொலை பண்ண வேண்டியது நீ இல்லடா, நானு. ஏய், அவனை நான் தான்டா கொலை பண்ணணும். ஜோதி அக்கா, படி. மத்திய சிறைச்சாலையில் ஜெயிலரையும் மூன்று போலீஸ் அதிகாரிகளையும் கொன்றுவிட்டு துர்கா தலைமறைவு. போலீஸ கொன்னது யாரு?
சொல்லு சொல்லு. நான்தான் கொண்டேன். டே, இன்னும் எத்தனை நாள் இப்படி எங்களை பலிகடா ஆக்குவீங்க? இன்னும் எத்தனை நாள் இப்படி எங்களுக்கு துரோகம் செய்வீங்க? உனக்கு தண்டனை நான் தர. நீ உயிரோட இருக்க கூடாதுடா, இருக்க கூடாது. வேண்டாம். ஏ, நான் உன் அப்பா. என்ன? நீ என் பொண்ணு, என் ரத்தம். மறுபடியும் சொல்லு. நீ என் பொண்ணு, என் ரத்தம். உன் ரத்தம், என் ரத்தம் ஒண்ணுதான். இரு பாக்குறேன். ஓ ரத்தமும் ஏ ரத்தமும் ஒண்ணுதான். இல்ல வீரபாண்டி, ஊ ரத்தம் வேற, ஏ ரத்தம் வேற. ஊ ரத்தம் சிவப்பு, ஏ ரத்தம் கருப்பு. ஏன்னா நான் கீழ் எண்ணத்துக்காரி. ஊ ரத்தத்துல பணம் இருக்கு, ஏ ரத்தத்துல பசி இருக்கு. ஊ ரத்தத்துல ஆணவம் இருக்கு, ஏ ரத்தத்துல ஆவேசம் இருக்கு. ஊ ரத்தத்துல கொழுப்பு இருக்கு, ஏ ரத்தத்துல உழைப்பு இருக்கு. ஊ ரத்தத்துல திமிரு, தலகணம், அதிகாரம் இருக்கு. எல்லாத்தையும் விட மேலினுங்கிற வெறி இருக்கு. ஆனா ஏ ரத்தத்துல அடிமத்தனம் மட்டும்தான் இருக்கு. அதனாலதான் ஊ ரத்தம் வேற, ஏ ரத்தம் வேற. நான் உனக்கு பிறந்தவ இல்ல, நீ எனக்கு அப்பனும் இல்ல. துர்காவோட தீர்ப்பு இதுதான். இந்த ஊருக்கே தெரியற மாதிரி இந்த பணத்தை ஊருக்கு நடுவுல போடுங்க. எனக்கு என்ன பண்ண போறீங்க? நம்ம பொண்ண கடத்திட்டு போயிருக்காங்க, ஒண்ணும் பேசாம கல்லு மாதிரி நிக்கிறீங்களே. கல்லு மாதிரி நிக்கலடி, என்ன பண்ணணும்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவளை யாரும் கடத்திக்கிட்டு போல, அவளே ஓடி போயிட்டா. எங்க போக கூடாத அவங்கதான் அவ போயிருக்கா. அவளை பாக்கிறதுக்கு நான் ஒருத்தன் தான் வரணும்னு இத துர்கா அனுப்பியிருக்கா. வேலுபாண்டி, நீயும் தங்கப்பாண்டியும் ஒரு விஷயத்த மறந்துட்டீங்க. அந்த சுடலியாண்டி உங்க தாத்தாவை கொலை பண்ண, அந்த துர்கா உங்க அப்பாவை கொலை பண்ண. அவ சொன்ன மாதிரி உன்னை நாளைக்கு கொண்டுடுவான். நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தீங்கன்னா நீங்களே அவளை கொலை பண்ணலாம். நாமெல்லாம் ஒத்துமையா இருந்தோம்னா தாழ்த்தப்பட்டவங்களால நம்மள எதுவும் பண்ண முடியாது. நீ சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் சொல்லி தங்கப்பாண்டிய ஓ வழிக்கு கூட்டிட்டு வந்துட்ட. அவரு எல்லாத்துக்கும் சம்மதிச்சிட்டாரு. இனிமே நமக்கு எந்த பிரச்சனை இல்ல. இது உன் வீடு இல்ல, என் கோட்டை. இந்த ஊருக்காகவும் அம்மனுக்காகவும் உன் பொண்ணு தம் வாழ்க்கைய அர்ப்பணிச்சுக்கிறேன்னு கேட்டா. அதனாலதான் இந்த விழாவை நடத்திக்கிட்டு இருக்கோம். நடக்க என்னோட பொண்ணை இந்த ஊருக்காக பலியாக்க போறியா? ஏய், என்ன உன் பொண்ணு இந்த ஊருக்காக பலியாக கூடாதா? கூடாது. நாங்க மேலினத்துக்காரங்கடி. மேலினத்துக்காரங்கனா இதெல்லாம் செய்யக்கூடாதா? வாயமுடி. இது காலம் காலமா நடந்துகிட்டு இருக்கிற சடங்கு. சமுதாயத்துல ஒதுக்கப்பட்டவங்க, வறுமையில தவிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க இவங்க. இவங்க தான் இந்த மாதிரி வேலைகளை செய்யணும். அன்னைக்கு நீங்களும் உங்க அண்ணனும் செல்லமாவோட வாழ்க்கைய அநியாயமா இப்படிதானே அழிச்சீங்க? ஏய், இந்த மாதிரி சடங்குக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற நேரம் வந்தாச்சு. உன் பிரார்த்தனை நிறைவேற போது நீ காதலிச்சவனையும் கல்யாணம் பண்ணிக்கலாம். நீ யார விரும்புற? கோவிந்தன. உங்க ஆசை நிறைவேறிடுச்சு, நல்லா இருங்க. தங்கப்பாண்டி. பாண்டி
நீ சிந்த போற ரத்தம்தான் அவங்களுக்கு அற்றத. ஜனங்களுக்கு பயந்து நிழல் கூட தெரியாம காட்டுல நடத்துற திருட்டு கோட்டை உண்ணுது. ஜனங்க மத்தியில பட்ட பகல்ல பப்ளிக்கா நடத்துற தளபதி கோட்டை என்னது? தைரியம் இருந்தா உன் அதிகாரத்தை அங்கே வந்து காட்டடி பார்க்கலாம். அந்த நாள் ரொம்ப தூரத்துல இல்ல. மனுஷ பிறப்பு ஆரம்பமானதும் பல போராட்டங்கள் சரித்திரமானதும் இதே காட்டுலதான். காட்டுத்தீ பரவிக்கிட்டு இருக்கு. அது காட்டோட நிக்காது, உங்களையும் எரிச்சிடும். அது எரிக்கிற வரைக்கும் சும்மா இருக்க மாட்டாண்டி இந்த வேலுப்பாண்டி. அங்க பாரு. இந்த வேலுப்பாண்டிய நீ எப்பவும் குறைவா எட போடாத. உன்னை பத்தி நான் என்னைக்கும் குறைவா எட போடல. அதே மாதிரி நீயும் என்னை பத்தி குறைவா எட போடாத. அங்க பாரு. எல்லாரையும் சுட்டு தள்ளுங்கடா.
இன்னைக்கு இந்த இடத்துல நடக்க போறது பார்த்து இவங்க இனிமே இந்த ஜென்மத்துல நம்ம வீட்டு பொண்ணுங்களை ஏறெடுத்து கூட பார்க்க கூடாது. டேய் இவனை கொளுத்துங்கடா. டேய் இவங்க அடிச்சு நொறுக்குங்கடா. இவங்க எல்லாரையும் குடுத்துக்குள்ள போட்டு தள்ளுங்கடா. பெட்ரோல் ஊத்தி கொளுத்துங்கடா. எல்லாத்தையும் மொத்தமா எரிச்சுடா. பரவாயில்லைங்க உக்காரு. அந்த சீட்டு உனக்குத்தான். எங்க இனத்துல ஒருத்தருக்கு சீட்டு கொடுத்து உங்களுக்கு சமமா உட்கார வைக்கணுங்கிறது சட்டசபையில பேசுறதுக்கும் பத்திரிகையில எழுதுறதுக்கும் வேணா நல்லா இருக்கும். பத்து சீட்டு உங்களுக்கு, ஒரு சீட்டு எங்களுக்கு. அவங்களுக்கும் சேர் போடுங்க. அது வரைக்கும் எங்க சீட்ல உட்காருங்க. உட்காருங்க சார், உட்காருங்க. உங்க சீட்டு எங்களுக்கு எதுக்குங்க? எங்க சீட் எங்களுக்கு கிடைக்கிற வரைக்கும் நிக்கிற பொறுமை எங்களுக்கு இருக்கு சார். சில பேர் போட்டுக்கிட்ட துணிய துவைக்காம போட்டுக்கிட்டா சரங்கு சொறி எல்லாம் வரும். சில பேர் உட்கார்ந்த சீட்டை சுத்தம் செய்யாம உட்கார்ந்தா நாட்டுக்கு கேடு, கஷ்டம், தரித்திரம்லாம் வரும். எதுக்காக இந்த போராட்டத்தை நீங்க நடத்துறீங்க? நீங்க அநியாயமா கைது செஞ்ச எங்க இனத்துக்காரங்க எல்லாரையும் நிபந்தனை இல்லாம வெளியே விடணும். அவங்க மேல போட்டிருக்கிற எல்லா கேஸையும் வாபஸ் வாங்கணும். இத பாரு, ஒரு தடவை போலீஸ் அரஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா விடுறதும் விடாததும் எங்க கையில இல்ல, கோர்ட் கையில இருக்கு. மாண்புமிகு மந்திரி அவர்களே, போலீஸ் அரஸ்ட் பண்ணியும் கூட எத்தனையோ கேஸுங்க கோர்ட்டுக்கு போகாம வெளியே வந்த பெரிய மனுஷங்க நிறைய பேர் இருக்காங்க. உங்களுக்கு தெரியலன்னா சட்ட மந்திரியை கேளுங்க, ஹோம் மினிஸ்டர் கேளுங்க. அது வேற, இது வேற. ஆமா, வேறதான். நீங்க எல்லாரும் எங்களை வேற மாதிரி நினைச்சதுனாலதான் நாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து உங்களுக்கு எதிராக புரட்சி ஆரம்பிச்சிருக்கோம். அதனால அதனால குடிசைகள் இருப்பீங்களா, ரத்த வெறியை தூண்டுவீங்களா, போராட்டம் நடத்துவீங்களா, சட்டத்தை உங்க கையில் எடுத்துக்கிட்டு உங்க இஷ்டத்துக்கு நடந்துக்குவீங்களா? ஒண்ணும் தெரியாத அப்பாவி மக்களை ஈவு இறக்க இல்லாம கொள்ளுவீங்களா? யாரு யாரு தம்பி, யார் முதல்ல ஆரம்பிச்சாங்க? கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. யாரோ ஒருத்தர் செஞ்சாங்கன்னு இப்படி செய்வீங்களா? சட்டத்தை உங்க கையில எடுத்துக்கிட்டு தீவிரவாதி மாதிரி நடத்துக்குவீங்களா? ஐயோ, அவங்களோட எங்களை ஒப்பிடாதீங்க. அவங்க குடும்பத்தையும் வாழ்க்கையும் தியாகம் பண்ணி ஒரு லட்சியத்தோட போராட்டம் நடத்துறது அவங்களுக்காக இல்ல, மக்களுக்காக, நாளைக்காக, நாளை வருங்காலத்துக்காக. ஆனா எங்க போராட்டம் எங்களுக்காக, எங்க வாழ்க்கைக்காக, எங்க இனத்தை வாழ வைக்கணுங்கிறதுக்காக, எங்களை மனுஷங்களை மதிக்கணுங்கிறதுக்காக. என்னையா என்ன பெருசா குரல் கொடுத்துட்டு இருக்க? நான் தான் கிட்ட இருந்து குடிசைங்களா எரிக்க வச்ச. நான் தான் உங்க ஆளுங்க எல்லாரையும் பெட்ரோல் ஊத்தி கொளுத்துன. ஐயா கேட்டீங்களா? என்னடா கேக்குறது? கேட்டா என்னடா நடக்கும்? எங்க வீட்டுல வேலை செய்யறவன், துணி துவைக்கிறவன், மூட்டை தூக்குறவன், நாங்க தின்ன எச்சத்தட்ட கழுவுறவன், எங்க காலை பிடிக்கிறவன், அவன் எங்க இனத்து பொண்ண காதலிப்பானா, தாலி கட்டுவானா? ஒருத்தனுக்கு பாடம் புகட்டினா நாட்டில் இருக்கிற உங்களை மாதிரி எல்லாருக்கும் புத்தி வருண்டா? நாளையில இருந்து எங்க இனத்து பொண்ணை எவனும் எவனும் ஏற எடுத்து கூட பார்க்க கூடாது, அதனால தான் செஞ்சேன். அப்படின்னா சட்டத்தை நாங்க கையில எடுத்துக்க கூடாது, ஆனா நீங்க எடுத்துக்கலாமா தம்பி? ஏய், சட்டம் என்னையா சட்டம், அதை தயாரிச்சதே நாங்க தான். அதனால அது உங்களுக்கு சொந்தம், அதனாலதான் அதை உங்க கையில போட்டுக்கிட்டீங்கல்ல. அரசாங்கத்தை உங்க கையில போட்டுக்கிட்டீங்க, அதிகாரத்தை உங்க கையில போட்டுக்கிட்டீங்க, அதிகாரிகளை உங்க கையில போட்டுக்கிட்டீங்க, லா அண்ட் ஆர்டரை உங்க கையில போட்டுக்கிட்டீங்க, இந்த ஸ்டேட்டோட கல்வி அமைப்பை உங்க கையில போட்டுக்கிட்டீங்க, பெரிய தொழிற்சாலைகளை உங்க கையில போட்டுக்கிட்டீங்க, பெரிய பெரிய தொழிலதிபர்களை உங்க கையில போட்டுக்கிட்டீங்க, கடைசியில வரிங்கிற பேர்ல அப்பாவி மக்களுடைய பணத்தை உங்க கையில போட்டுக்கிட்டீங்க. ஆனா எங்க உரிமைகளுக்காக நாங்க போராட்டம் நடத்தணும்னு சொன்னா எங்க கையில விளங்க மாட்டி எங்களை ஜெயில போடுறீங்க. என்னடா இதுன்னு நாங்க கேட்ட இதுதான் மக்களாட்சி, சமதர்ம சமுதாயங்கிறீங்க. என்னடா எதுடா சமதர்ம சமுதாயம் அப்படின்னா? அப்படின்னா
நாங்க சம்பாதிச்சதையெல்லாம் கொண்டு வந்து உங்க காலடியில போடணுமா? டேய் பணக்காரன் எவனையும் உதச்சு மேல வரலடா. எங்க அப்ப பாட்ட முப்பாட்ட சம்பாதிச்ச சொத்துக்களை ஒன்ன நூறாக்கி நூறு ஆயிரமாக்கி ஆயிரத்தை லட்சமாக்கி லட்சத்தை கோடியாக்கி கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு சேர்த்த சொத்துடா எங்களது. எங்களுக்கு நீங்க சமமாயிடுவீங்களா? ஏண்டா கூலி கொடுக்கறவனும் வாங்குறவனும் ஒன்னா, பணக்காரனும் விவசாயியும் ஒன்னா, ஃபேக்டரி ஓனரும் வேலைக்காரனும் ஒன்னா, கார் ஓனரும் டிரைவரும் ஒன்னா. அவன் ஓனரு இவன் வர்க்கர், அவன் முதலாளி இவன் தொழிலாளி. நீ ஒரு லட்சம் சம்பாதிச்சு பேங்க்ல சேர்த்து வச்சு அப்புறம் அப்புறம் பேசுடா பாக்கலாம். இந்த மக்களாட்சி பத்தியும் சமதர்ம சமுதாயத்தை பத்தியும் உண்மைதான் தம்பி. இப்ப நீங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் உண்மைதான். உங்க அப்பன் பாட்ட முப்பாட்ட தலைமுறை தலைமுறையா சம்பாதிச்சு வச்ச சொத்துக்கள் தான். நூறு ஆயிரமாக்கி ஆயிரத்தை லட்சமாக்கி லட்சத்தை கோடியாக்கி கஷ்டப்பட்டு சேமிச்சு வச்ச சொத்து தான். ஆனா தம்பி, ரூபா நோட்டுங்கிறது விதை இல்ல தம்பி. பூமியில விதைச்சதும் விடியறதுக்குள்ள விருட்சம் ஆகி ரூபா நோட்டுங்க காய்க்கிறதுக்கு, ரூபா நோட்டு ஒன்னு பட்ட கோழி இல்ல தம்பி, கூட போட்டு மூடி வச்சதும் விடியறதுக்குள்ள முட்டை போடுறதுக்கு. நீங்க சம்பாதிச்ச நோட்டு கட்டுகள்ல ஒவ்வொரு நோட்டுக்கும் மத்தியில எங்க கஷ்டம் இருக்கு, ஒவ்வொரு நோட்டுக்கும் மத்தியில எங்க ரத்தம் இருக்கு, எங்க உழைப்பு இருக்கு. நீங்க வீடு கட்டினாலும் மில்லு வச்சாலும் கார் வாங்கினாலும் ஃபேக்டரி நடத்தினாலும் முதலீடு மட்டும்தான் உங்களது, கஷ்டம் எங்களது. அந்த கஷ்டத்தை சுரண்ட பாக்காதீங்க தம்பி. என்னடா கஷ்டம்? நாங்க வெறும் முதலீடு போடுறவங்க மட்டும் இல்லடா, கஷ்டப்படுறவங்க. டாக்டர்ஸ் நாங்க தான், இன்ஜினியர்ஸ் நாங்க தான், லெக்சரர்ஸ் நாங்க தான், ஐஏஎஸ் நாங்க தான், ஐபிஎஸ் நாங்க தான். ஒட்டுமொத்தமா சொன்னா இந்த நாட்டோட கல்வி அமைப்பு எங்க பிடியில தான் இருக்கு. சபாஷ், இதுவும் உண்மைதான் தம்பி. கல்வி உங்களுக்கு தான் சொந்தம். இந்த விஷயம் எங்களுக்கு என்னைக்கோ தெரியும். எல்கேஜிக்கு 10,000, பிஏ பிஎஸ்சிக்கு 50,000, இன்ஜினியருக்கு 10 லட்சம், டாக்டருக்கு 30 லட்சம். என்னைக்கு கல்வியை விற்க ஆரம்பிச்சீங்களோ அன்னைக்கு தெரியும் கல்வி எங்களுக்கு இல்ல, அது உங்களுக்கு மட்டும்தான் சொந்தம்னு. ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்ஜினியர் நீங்களா இருக்கலாம், ஆனா நீங்க செய்யற வேலை காகிதம் வரைக்கும் தான் பயன்படும். குழி தோண்டி அஸ்திவாரத்தை போட்டு கல்லுக்கும் கல்லுக்கும் மத்தியில எங்க வேர்விய சிந்தி கட்டடத்தை கட்டுறது நாங்க. டாக்டர் நீங்களா இருக்கலாம், ஆனா நீங்க பண்ற வைத்தியம் மருந்து சீட்டு எழுதி கொடுக்கிற வரைக்கும் தான். ஃபேக்டரியில உழைச்சு மருந்து தயாரிக்கிறது நாங்க. உங்க டிமாண்ட்ஸ் தான் என்ன? இங்க ரத்தாறு ஓடுறதுக்கு காரணமா இருந்த மந்திரி தங்க பாண்டியனோட பதவியை பறிச்சு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் மூலமா விசாரணை நடத்தி தண்டிக்கணும். இதுக்கெல்லாம் காரணமா இருந்த இந்த வேலு பாண்டிய நான் பெயிலபிள் வாரண்ட் மேல அரஸ்ட் செஞ்சு வாழ்நாள் முழுக்க ஜெயில உட்கார வைக்கணும். ஆயிரக்கணக்கான அப்பாவி மக்களை உயிரோட எரிச்சு கொண்ட இவங்க ரெண்டு பேரையும் தூக்கில ஏத்தணும். செத்து போன ஒவ்வொருத்தனுடைய குடும்பத்துக்கும் 10 லட்சம் நஷ்டஈடு தரணும். எரிஞ்சு போன குடிசைகளுக்கு பதிலா நீங்க வீட்டை கட்டி தரணும். உங்க டிமாண்ட்ஸ் ஏத்துக்க மறுத்த? ஏத்துக்கிற வரைக்கும் போராட்டம் நடந்தே தீரும். போராட்டத்தை தடை செஞ்சா? இந்த போராட்டத்தை தடை செய்யறீங்களா? பொதுமக்கள் ஒட்டுமொத்தமா பொங்கி எழுந்தா புது சகாப்தமே உருவாகும். என்னடா உருவாகும்? முதலமைச்சரை எதிர்த்து பேசி கொலை செய்ய முயற்சி பண்ணான்னு எவனையும் இவன் கூட்டத்தையும் அரெஸ்ட் பண்ணுங்க. இது சிஎம் ஆர்டர். யாரடா கைது செய்வீங்க? எங்க இடத்துக்காரங்களையா? மக்களுக்கு நல்லது செய்யறோம் அவங்களை அநியாயத்துக்கு ஏமாத்துனீங்கன்னா அதை பார்த்துட்டு நாங்க சும்மா இருக்க மாட்டோம்டா. இப்ப உங்க அரசாங்கம் மட்டும் எங்க பெரிய ஐயாவை விடுதலை செய்யாம போனா போராட்டங்கள் நிச்சயம் நடக்கும். கலவரத்தை தடுக்க நினைத்த போலீசாரின் நடவடிக்கை முயற்சியை பொதுமக்கள் எதிர்த்தனர். நாடு முழுவதும் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்ததால் அரசாங்கத்தை கலைக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சியினர் ஆளுநரிடம் விண்ணப்ப மனு கொடுத்துள்ளனர். சீர்குலைவு காரணமாக தற்போதைய அரசு கலைக்கப்பட்டது. விரைவில் சட்டசபை இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த எலெக்ஷன்ல உனக்கு சீட்டு கொடுத்தா உனக்கு மட்டும் இல்ல, பார்ட்டிக்கே டெபாசிட் கிடைக்காம போயிடும். நீ பண்ண வேலையால ஏழைங்க எல்லாம் ஒண்ணாயிட்டாங்க. எங்க எல்லாருக்கும் ஆதரவா இருக்கிற தாழ்த்தப்பட்டவங்க எங்க விட்டு போயிட்டாங்க. அவங்க மறுபடியும் எங்க பக்கம் வரணும்னா உனக்கு சீட்டு கொடுக்காது மட்டும் இல்ல, பார்ட்டியில இருந்து நீக்கினா தான் முடியும். அதனால நாங்க முடிவெடுத்து பார்ட்டியில இருந்து நீ என்ன நீக்கிறது? நானே வெளியே போறேன்.
நான் மட்டும் இல்ல என் கூட பாதி பேரை கூட்டிட்டு போறேன் கூட்டிட்டு போறது மட்டும் இல்ல புது பாட்டி யாரையும் போ வர எலெக்ஷன்ல யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்த்தலாம் வாங்க நமக்கு இவ்வளவு பலம் இருக்கும் போது எவனையோ போய் ஏன் கெஞ்சணும் நான் ஆரம்பத்தில் இருந்து சொல்றேன் நான் அரசியல்ல நுழைஞ்சா எல்லா கட்சிகளும் அட்ரஸ் இல்லாம போயிடும் அதனால இப்போ நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் புது கட்சி ஆரம்பிக்க போறேன் அந்த கட்சியோட தலைவனா நான் இருக்கேன் வர எலெக்ஷன்ல 150 சீட்டை நம்ம ஜெயிச்சா போதும் 50 சீட்டு ஜெயிச்சா போதும்னா பாக்கி 100 சீட்டுக்கு நாங்க கைகால உடைச்சு தூக்கிட்டு வந்துறோம் நீங்க எல்லாரும் எனக்கு துணையா இருந்தா நான் முதலமைச்சராவ நான் பதவி பிரமாணம் எடுத்த உடனே உங்க மேல இருக்கிற கேஸுகள் அழிச்சிடுவேன் ரவுடிங்க லிஸ்ட்ல இருந்து உங்க பேரை எடுத்துடுவேன் ஒவ்வொரு ஊர்லயும் ஸ்பெஷலா ரவுடிங்களுக்கு காலனி கட்டி தருவேன் போலீஸ் என்கவுண்டர்ல செத்து போன ரவுடிங்க குடும்பத்துக்கு தலைக்கு 10 லட்சம் தருவேன் ஒவ்வொரு ரவுடிக்கும் ரெண்டு செக்யூரிட்டி கார்டு ஏற்பாடு செய்வேன் லாக் அப் டெத்ல செத்து போன ரவுடிங்களுக்கு நினைவு சின்னம் கட்டுவேன் நம்ம புது பார்ட்டி பேர் என்னன்னா தளபதி கோட்டை எலெக்ஷன் வந்துச்சுனா கஷ்டப்படுறது நாம மீட்டிங்க்கு கூட்டத்தை லாரியில கூட்டி போறது நாம எலெக்ஷன் பூத்ல இருந்து வாக்காளர்களை விரட்டுறது நாம போலீஸ் ஆபீசர்ஸ் அடிச்சு பூத்ல போய் கள்ள ஓட்டு குத்துறது நாம ஓட்டு விழலனா பெட்டியை தூக்கிட்டு போறதும் நாம கவுண்டிங்ல ஓட்டு குறைஞ்சா கரண்ட புடுங்கிறது நாம கலாட்டா பண்றது நாம போராட்டம் நடத்துறது நாம போலீஸ் கையால உத வாங்குறது நாம ஜெயிலுக்கு போறது நாம கஷ்டப்படுறது நாமன்னா முதலமைச்சர் அந்த வேலுபாண்டியா வெக்க கேடு நிறுத்துங்க அதுக்கு இப்ப என்ன செய்யணுங்கிற ஓட்டு போடுறவனுக்கு அதிகாரம் இருக்கிறவனுக்கு வீடு உழுறவனுக்கு நிலம் இதுதானே நம்ம தலைவருக்கு பாலிசி அதே மாதிரி ஓட்டு போடுறவனுக்கு தான் அதிகாரம் நாமெல்லாம் சேர்ந்து ஒரு பார்ட்டி ஆரம்பிக்கலாம் பார்ட்டி நம்மளது கவர்மெண்ட் நம்மளது அதிகாரம் நம்மளது ஏகர்து நல்லா இருக்கு ஆனா அது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு நினைக்கிறேன் நாம எல்லாரும் சேர்ந்து பார்ட்டி ஆரம்பிச்சா இத ரவுடிங்க பார்ட்டின்னு வாங்க தாதாக்கள் பார்ட்டின்னு வாங்க குண்டர்கள் பார்ட்டின்னு வாங்க திருடங்க பார்ட்டின்னு வாங்க அதுக்கு என்ன செய்யலாங்கிற நம்மள பார்த்து எல்லாம் பார்ட்டியும் பயந்துகிட்டு இருக்கு நம்மள எதிர்த்து நின்னு யாவானும் ஜெயிக்க மாட்டான் டேய் உங்களுக்கு எந்தெந்த பார்ட்டியில செல்வாக்கு இருக்கோ அந்தந்த பார்ட்டியில டிக்கெட் வாங்கணும் பிளாக்ல வாங்கினாலும் பரவாயில்ல ஆக மொத்தத்துல எல்லா தொகுதியிலயும் நாம தான் நிக்கணும் எல்லா தொகுதியிலயும் நாம தான் ஜெயிக்கணும் நீ சொல்ற மாதிரி வேற வேற பார்ட்டியில நின்னோம்னா அப்புறம் நாம எல்லாம் எப்படி ஒன்னு ஆட்சி அமைக்கிறது ஜெயிச்சதுக்கு அப்புறம் நாம எல்லாரும் ஒண்ணு சேருவோம் அதுக்கு ரவுடிங்க முன்னணின்னு பேர் வைப்போம் அதுக்கு முதலமைச்சர் பன்னீர்செல்வம் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் பாவீங்களா இத திருப்பையில சொல்லுவாங்கடா அப்ப என்ன சொல்லணும்னா ஜிந்தாபாத் 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 அப்படி சொல்லுங்க நமது துணை முதல்வர் காளி நமது காளி இத திருத்தணியில சொல்லுவாங்கடா ஜிந்தாபாத் அண்ணன் முதலமைச்சர் ஆனார்னா நீங்க எல்லாரும் மந்திரிங்க நான் என்ன மந்திரினா ஹோம் எடுத்துக்க ஹோம்னா என்னன்னா வீடா சாச்சா ஓம்னா மொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் உன் கையில தான் இருக்கா இந்த போலீஸ் டிரான்ஸ்பர் சஸ்பெண்ட் எல்லாம் நம்ம கையில இருக்குமாண்ணா ஆமா அப்படின்னா அதை என் கையில குத்துருனா ஆத்தூர்ல இருக்கிற ஒரு இன்ஸ்பெக்டர் உடனே டிரான்ஸ்பர் பண்ணும்னா சரி எடுக்கவே முருகா நீ ஃபைனான்ஸ் ஃபைனான்ஸ்னா என்னன்னா ஃபைனான்ஸ்னா மக்களோட பணத்தை உன் வீட்டு கொண்டு வந்து வச்சுக்கலாம் அப்படியா அப்ப நான் அதே எடுத்துக்கிறேன் இந்த வரியெல்லாம் வாங்கிட்டு வாயில போட்டுக்கிறாங்களே அது என்ன மினிஸ்ட்ரினா அதுக்கு மினிஸ்ட்ரி தேவையில்ல கார்பரேஷன் போதும் அத நான் எடுத்துக்கிறேனா சரி எடுத்துக்கப்பா இந்த பொண்ணுங்களை வச்சு அப்பா பண்ணுவாங்களே அது என்ன மந்திரி அதா உமன்ஸ் வெல்ஃபேர் அது எனக்கு வேணும்னா சரி எடுத்துக்கப்பா அண்ணா கண்ணு கிட்னி எல்லாம் திருடுவாங்களே அது எந்த மந்திரினா அதா ஹெல்த் மினிஸ்டர் அத நான் எடுத்துக்கறேனா சரி எடுத்துக்கப்பா இந்த கள்ளச்சாரம் எந்த மந்திரினா அதா எக்ஸைஸ் அது நான் எடுத்துக்கறேனா சரி எடுத்துக்கப்பா ரவுடிகள் முன்னணி ஜிந்தாபாத் ரவுடிகள் முன்னணி ஜிந்தாபாத் 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 ரவுடிகள் முன்னணி ஜிந்தாபாத் 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 செய்வேன் உங்க பாட்டி மிரட்டினாங்க என் மனவேதனையை சுடலையா கிட்ட சொல்றேன் அதுக்கப்புறம் எனக்கு பிரசவத்துல பிறந்த குழந்தை செத்து போச்சு உடனே சுடலையா தனக்கு பிறந்த குழந்தைய கொண்டு வந்து ஏ பக்கத்துல படுக்க வச்சு ஏ குழந்தைய கொண்டு போய் தான் பரவி பக்கத்துல படுக்க வச்சாரு செத்து போன தன் குழந்தைய பார்த்து சுடலையாவோட கொண்டாட்டி அது சிலிய உயிரை விட்டுட்டா என்ன மன்னிச்சிருங்கன்னு சுடலையா கிட்ட கையெடுத்து கும்பிட்டு கேட்ட அப்போ அவர் சொன்னாரு அம்மா என் புள்ள எங்கிட்ட வளர்ந்தா அவ மட்டும் தாமா வளருவான் அதே புள்ள உங்ககிட்ட வளர்ந்தா இந்த ஊரையே வரவைப்பாள் துப்பாக்கி எடுக்கிறாரு காலம் காலமா மேலினத்துக்காரங்க தான் கீழினத்தை காலடியில போட்டு மிதிச்சு அவங்கள கேவலப்படுத்திக்கிட்டு இருக்காங்கன்னு நினைச்சேன் அண்ணா அண்ணா
தாழ்ந்த இனத்துல பிறந்து தாழ்ந்த இனத்து ரத்தத்தை குடிச்ச அவங்க எல்லாரையும் உயிரோட எரிச்சு கொண்ட அந்த இனத்தை கேவலப்படுத்தின அவங்கள அடியோட அடிச்ச அந்த இனத்துக்கு அந்த இனத்துக்கு யாரும் செய்யாத துரோகத்தை நான் செஞ்சேன் அதனால ஒன்னையே அழிச்சுக்குவியா நான் பிறந்தது தாழ்ந்த இனத்துல இருந்தாலும் வளர்ந்தது உயர்ந்த இனத்துல அன்பு பாசம் இல்லாம நாங்கிற ஆணவத்துல வளர்ந்த ஏ ஆணவத்தோட கடைசி கட்டம் தற்கொலைதான் நான் செத்த உடனே இங்க இனத்துக்காரங்களுக்கு தெரியப்படுத்துங்க செஞ்ச தப்ப உணர்ந்து வேலுப்பாண்டி செத்துட்டான் அடுத்த ஜென்மத்திலையாவது தாழ்ந்த இனத்துல பிறந்து தான் செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் தேடிக்குவான்னு நீ செய்யறது சரியில்லடா இங்க நீ வேதனைப்பட்டு செத்து போனாலும் நீ கொடுத்த வாக்குப்படி அங்க சுடலையாவ கொன்னுடுவாங்கடா சுடலையாவ நீ ஒருத்தன் தாண்டா காப்பாத்த முடியும் உண்மையிலேயே சாவுதான் உன் முடிவுனா உடனே சுடலையாவ காப்பாத்து அதுக்கப்புறம் நீ சாவுடா போடா சமயத்துக்கு கடவுள் மாதிரி வந்தீங்க வாங்க போலாம் எங்க வேல்பாண்டி சுடலையவ கொலை பண்ண சொன்னல அது தடுக்க எதுக்கு அதெல்லாம் அப்புறம் சொல்றேன் வாங்க போலாம் பிளீஸ் வாங்க சரி வா சித்தப்பா இவங்க யாரு வேற யாரு அந்த துர்காவோட ஆளுகளை தான் சொல்றேன் கேளு வேண்டாம் நீ முதலமைச்சர் ஆக வேண்டிய கொலகாரன் ஆகக்கூடாது அவங்களை நாங்க பிடிச்சு கொண்டா கொண்டா டேய் நில்லுங்கடா என்னது சித்தப்பா அரசியல் எனக்கு புரியலையே பதவி பதவிக்காகப்பா எப்ப எதை செய்யணும் எப்ப எதை செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சு வந்தாண்டா அரசியல்வாதி கண்ணு முன்னால முதலமைச்சர் பதவி இருக்கும் போது உன்னை எப்படிரா உயிரோட விட்டு வைப்பேன் சித்தப்பா அந்த பதவி உங்களுக்கு வேணும்னா அதுக்கு நான் தான் தடையா இருக்கேனா அது எனக்கு தேவையில்லை நீங்களே எடுத்துக்கங்க எனக்கு எந்த பதவியும் தேவையில்லை ஆனா சுடலையவ நான் காப்பாத்தா உடலையாண்டிய கொல்ற அளவுக்கு என்ன முட்டால் நினைச்சியா அவனை புடிச்சு ஜெயில போட்டதுக்கே நாடு பூரா போராட்டங்கள் நடந்துச்சே அவனை கொன்னா நம்ம இனத்தை சும்மா விட்டுருவாங்களா டேய் அவனை யார் கொல்லணுமோ அவங்க கொல்லுவாங்க எப்ப கொல்லணுமோ அப்ப கொல்லுவாங்க இப்ப என் எதிரி அவ இல்லடா நீதா என் எதிரியை எப்போதுமே நான் உயிரோட விட்டு வைக்கிறது இல்ல கீத்து கட்டுங்கடா உங்க புள்ள ஒரே ஒரு தடவை வாயார மகனேன்னு கூப்பிடு ஒரே ஒரு
वायाल सबाश मगने இவங்க எல்லாரும் அரஸ்ட் பண்ணுங்க. எல்லாரும் ஜெயிச்சாகணும். என்ன அனைவரும் அமைதியாக இருக்கவும்